அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இது ரொம்ப பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போது ரீசன்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்ஸில் இருக்குது, ஒரு நாள் டவுன்ஸில் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்றது பல ரீசன் இருக்குது. ஒரு நாளில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு, ஒரு நாள் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏஷியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் வந்து மதியம் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு. இதெல்லாம் விட நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் ஏறுனா, எந்த செக்டார் ஏறுனா நிஃப்டி ஏறும், எந்த செக்டார் ஏறுனா நிஃப்டி இறங்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பல ரீசன் காரணங்கள் இருந்தாலும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பார்க்கணும். அப்போ வந்து நம்ம எந்த செக்டார் ஏறுது, எந்த செக்டார் இறங்குது, அதுக்கு காரணம்னா அதுக்கு எந்த ஸ்டாக் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கில் நம்ம கவனம் செலுத்தணும்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாக் இறங்குதுன்னா அந்த செக்டார் உள்ள நம்ம போகாமல் இருக்கிறது பார்த்துக்கலாம். இல்லை அந்த செக்டார் ஏறுதுன்னா அந்த செக்டர் ஏறுறதுக்கு காரணம் எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, மோட்டிவேஷன் அடுத்தடுத்து வீடியோ போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், niftyindices.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. நிஃப்டி வெப்சைட் தான் இது, என்எஸ்சி வெப்சைட் தான். அதில் போயிட்டு niftyindices.com போகணும். நம்ம எப்பயுமே NSE.com போட்டு உள்ளே போவோம், அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. ஆனால் இது வந்து niftyindices.com அப்படின்னு போட்டு போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் அப்படின்னு காட்டுறதுல அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு நிஃப்டி 15 பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கிளியர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ பாருங்கள், நிலவை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்து தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. மேக்சிமம் வந்து 38.1%, 100% 38.1% வந்து ஃபினான்ஷியல் செக்டரை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். செகண்ட் திங் வந்து ஆயில் அண்ட் கேஸ். இந்த ஆயில் அண்ட் கேஸில் 12% இருக்குது. ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. ஸோ கன்சியூமர் குட்ஸ் அதாவது எஃப்எம்சிஜி செக்டார் வந்து 11% இருக்குது. ஆட்டோமொபைல் 5.9, இப்படி ஒவ்வொரு ஃபார்மால் வந்து 3.47, பவர் செக்டார், சிமெண்ட் ப்ராடக்ட்ஸு, இது மாதிரி எல்லா செக்டாரையும் சேர்ந்தது 100%. அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம ஃபினான்ஷியல் செக்டாரில் 38.1% இருக்குது. ஆயில் செக்டர், ஐடி செக்டர், இது மூணு ஏறினாலே உங்களுக்கு மார்க்கெட் அன்றைக்கி நிஃப்டி 50 கடகடன் ஏறும். இது மூணு இறங்குனா கடகடன் இறங்கிடும். அதில் முதல்ல பார்க்கணுன்னா ஃபினான்ஷியல் செக்டர். சரி, இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது, எந்த ஸ்டாக் ஏறுனா, எந்த ஸ்டாக் இறங்குனா நம்மளுக்கு வந்து நிஃப்டி இறங்கும், எந்த ஸ்டாக் ஏறுனா நிஃப்டி ஏறும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக் இந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் இப்படி வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா அது பாருங்கள், HDFC பேங்க்கு 10.29% இருக்குது. அடுத்தது இன்னொரு HDFC லோன் டிவிஷன் வந்து 7.27%. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தாவே உங்களுக்கு 17% ஆகிப்படுது, கிட்டத்தட்ட 17.5% ஆகிப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் மூணாவதாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், 6.31% இருக்குது. அப்புறம் நாலாவதாக பார்க்கணும்னா கோட்டாக் பேங்க் பார்க்குறோம். ஸோ இந்த நாலு பேங்க்கு, அதுக்கப்புறமா சின்ன ஆக்சிஸ் பேங்க்கு அஞ்சாவது, அப்புறமா பியூசி பேங்க் பொறுத்தவரைக்கும் எஸ்பிஐ மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதில் தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குது, 1.85%. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸு, இதெல்லாம் குட்டி குட்டி பர்சன்டேஜாக. இது எதை பேஸ் பண்ணினா உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜே உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இவங்க வந்து இப்போ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் மில்லியன் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த குரோரில் சொல்கிறேன் நான், அதை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பேஸ் பண்ணி தான், மார்க்கெட் பேஸ் பண்ணி தான், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜும் மாறும். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் ஏறினாலே அன்றைக்கி பேங்கிங் செக்டர் வந்து மேலே நிற்கும். இந்த ஒரு ஸ்டாக் ஏறங்கன்னா பேங்கிங் செக்டர் டவுன் ஆகும். மற்றதெல்லாம் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டாக் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் ஃபுல்லாகவே மேலே, பேங்க் நிஃப்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது HDFC பேங்க்கு, HDFC, ICICI, கோட்டாக், இந்த நாலு பேங்க் மட்டும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க. சரி, இப்போது
நம்ம வந்து ஐடி ஆயில் அண்ட் கேஸ் பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ரிலையன்ஸ் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணியிருக்காங்க 10.13%. ஸோ ஆயில் அண்ட் கேஸில் வந்து 10.13%, ஓஎன்ஜிசி 0.55%. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க, கவர்மெண்ட் செக்டர் தான். பட் ஆனால் ரொம்பவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்மியாக இருக்குது ரிலையன்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மொத்தமாக கூட்டினாவே 1.5% தான் வரும் போல். ஸோ ரிலையன்ஸ் மட்டும் 10.13% இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்டார் நிஃப்டி ஏறணும் இறங்கணும்னா ரிலையன்ஸ் முக்கியமான ஒரு பங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ ரிலையன்ஸை நம்ம தினைக்கும் மானிட்டர் பண்ணணும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை மானிட்டர் பண்ணணும், ஹெச்டிஎஃப்சியை மானிட்டர் பண்ணணும், கோட்டக் மகேந்திரா பேங்க் ப்ளஸ் ஐசிஐசிஐ பேங்க், இது நாலுத்தையும் இது அஞ்சுத்தையும் மானிட்டர் பண்ணாவே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38.1%+10.13%, 40% கிட்ட இந்த ரெண்டு இது இந்த ரெண்டு செக்டார்லேருந்து வந்தது. மீதி 50% தான் மற்ற செக்டார், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், பவர் செக்டாக இருக்கட்டும், பார்மாவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு செக்டாரை மட்டும் நம்ம தினிக்க வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் பிஃபோர் ட்ரேடிங், சரிங்களா? அப்புறம் ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து நல்லா 7.81% இருக்குது, டிசிஎஸ் வந்து 5.56% இருக்குது, ஹெச்சிஎல் டெக்னாலஜி 1.69%, விப்ரோ 1%, அதேமாதிரி டெக் மகேந்திரா. இந்த ஆறு ஸ்டாக்கு நம்ம வந்து அஞ்சு ஸ்டாக்கையும் வந்து ஐடி ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது அஞ்சு ஸ்டாக்கையும் பார்த்துக்கணும் பிஃபோர் ட்ரேடிங். ஸோ இது ஏறிச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஏறும், இது இறங்குச்சுன்னா ஐடி இறங்கும், சரிங்களா? அப்போது இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நிஃப்டி செக்டாரே வந்து செக்டார் இண்டிசஸே மூவ் ஆகுதுன்றதை சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இது பாருங்கள், கன்சியூமர் குட்ஸில் வந்து ஹிந்துஸ்தானி வர தான் ஐடிசி தான் ரொம்ப, ஐடிசி ஹிந்துஸ்தானி ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி எந்த வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி அப்புறம் எமண்டம், இது ரெண்டு ஏறிச்சுன்னா இந்த செக்டாரே ஏறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் மீன், ஃபார்மா செக்டர் சன் ஃபார்மா 1.08% இருக்குது, டாக்டர் ரெட்டி 9.95%, சிப்லா 0.75%, டிவிஸ் லேப் 0.73%. ஸோ இந்த இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்என்டி மட்டும்தான் 2.74%, அதாவது நிஃப்டி 50ல மட்டும் நான் சொல்கிறது. இதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது, அப்புறம் நிஃப்டி 100 இருக்குது, அதில் நிஃப்டி 200 இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வரும். பட் நிஃப்டி 50ல இருந்து எல்என்டியில் மட்டும் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 2.74% கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஏறணும்னா எல்என்டிஆர்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஏறும். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் ஏறுது இறங்குதுன்னா, நிஃப்டி அன்னைக்கு ஏறுது இறங்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த செக்டார் இண்டஸ்ட்ரிஸ் தான். அப்படி இந்த செக்டார் இண்டஸ்ட்ரிஸ் வந்து ஃபினான்சியல் வைஸாக நான் சொன்ன ஸ்டாக்லாம் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக செக்டார் ஏறும், நான் சொன்ன ஸ்டாக்லாம் இறங்குச்சுன்னா அதே மாதிரி கண்டிப்பாக இறங்கும். ஸோ இதுதான் மெயின். நம்ம சிங்கப்பூர் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம உள்ளூரில் வந்து நியூஸை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு சில ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, கோட்டக் மகேந்திரா, டிசிஎஸ்ஸு, அப்புறமா இன்ஃபோசிஸு, இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸை வந்து கொஞ்சம் தினிக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா இது இறங்குச்சுன்னா எல்லாமே இறங்கி போயிடும். அதனால் இதை 50%, 60% இதுவே ஆக்குப்பை பண்ணிடுச்சு 50. ஸோ இது 4-5 இந்த ஒரு 10 ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது இதே மாதிரி தான் மற்றது என்ன நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் எந்த செக்டார் பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு 29.14%, அப்புறம் ஃபினான்சியல் சர்வீஸ், மறுபடியும் ஃபினான்சியல் சர்வீஸ், ஆயில் அண்ட் கேஸு பார்க்கலாம். இதில் பார்க்கலாம் கன்சியூமர் குட்ஸில் பாருங்கள், டிமார்ட் அதிகமாக இருக்குது, ஹெவல்ஸ் இருக்குது, மேரிகோ இருக்குது, கோத்ரேஜ் இருக்குது, தாபரு, டாடா கன்சியூமரு, கால்பால், யூபிஎல், இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதில் வந்து வெயிட்டேஜை பார்த்துட்டு அந்த பேங்க் அந்த ரிலேட்டடான கம்பெனியை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கூட ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கூட அதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் ப்ராடக்டில் பார்க்கலாம்னா அம்புஜா சிமெண்ட், ஏசிசி சிமெண்ட், இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நான் சொல்லிட்டு இருக்கேன். கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பிடிலைட் இண்டஸ்ட்ரி சொல்கிறது தான் 2.85% ஃபினான்சியல் சர்வீஸ் அதே தான் இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி,
எஸ்பிஐ கார்டு, ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸு, பந்தன் பேங்க், இதெல்லாம் வந்து பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நிஃப்டி ஏறினா ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் காரணம் என்ன, எந்த எந்த கம்பெனிஸு, எந்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, நீங்கள் அதை தவிர நீங்கள் எஸ்எஸ் நிஃப்டியும் பார்க்கணும், கண்டிப்பாக அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணுவீங்களே, அப்போ வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு செக்டார்லேயும் எந்தெந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் எந்த எந்த கம்பெனி ஸ்டாக் ஏறி இருக்கு, பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் கவனிக்கணும். அது இறங்குச்சுன்னா உங்களுக்கு நிஃப்டி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுதான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்து நல்ல தகவல் சந்திக்கலாம்.